நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மௌத்திற்கு பிறகு நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நமக்கு தெரிந்தவர்கள் நமக்காக வேண்டி டெய்லி யாசின் ஓதி, டெய்லி துவா செய்து நமக்காக வேண்டி டெய்லி நன்மை எத்தி வைப்பார்கள் என்பதாக யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? தவறு நண்பர்களே. உலகம் மிக விரைவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கும் பொழுதே ஒருத்தருக்கு ஒருத்தராக பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நம்ம எல்லாம் மௌத்திற்கு பிறகு மக்கள் மத்தியில் நினைவில் இருப்போமா இல்லையா என்பதாக கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பு அல்லாஹ் இபாதத் செய்வதற்கு தான் கொடுத்துருக்கான். நம்ம மௌத்தானதற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் அனுப்புவாங்க, நம்முடைய சொந்தங்கள் நண்பர்கள் அனுப்புவாங்க என்பதாக எதிர்பார்க்க முடியாது. இந்த உலகம் அல்லாஹ் ஜல்லேஷான் ஹூத்தாலா நம்மிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது நாளை மறுமை நாள் அல்லாஹ் இப்படி தான் கேட்பான், உங்களுடைய வயசு எப்படி செலவழிச்சிங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி செலவழித்தீர்கள். அல்லாஹ் குரான் தெளிவாக சொல்கிறான், மக்களை எங்கே போறீங்க, என் பக்கம் திரும்புவாங்க, இபாதத் செய்யுங்க, நோம்பு வைங்க, ஜக்காத் கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, தானம் தர்மங்கள் செய்யுங்க, நல்ல விஷயங்கள் நடங்க, மக்களிடத்து நல்ல முறையில் நடந்து குடும்பத்தை நல்ல பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது நிச்சயமாக உலகத்தில் நாம் தான் இந்த அமல் செய்ய வேண்டிய ஒழிய நம்முடைய நண்பர்கள் சொந்தங்கள் நம் மௌத்தானதுக்கு பிறகு அனுப்பிவிடுவார்கள் என்ற நம்பிக்கை நிச்சயமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நாம் தான் நம்முடைய அமல்கள் செய்ய வேண்டும். உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் ஜல்லேஷான் ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் இபாதத் செய்யறதுக்காகண்டி இந்த உலகத்தை நம்ம அனுப்பியிருக்கிறான். எனவே நிச்சயமாக இந்த உலகம் வாழ்க்கையில் அல்லாஹுக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட்டு செல்ல முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும்.